இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான சங்கரையா தனது 102வது வயதில் காலமானார். அந்நியர் ஆதிக்கத்துக்கு எதிராக துடிப்புமிக்க மாணவராக களத்தில் இறங்கிய சங்கரையா சுதந்திர இந்தியாவிலும் ஓய்வில்லாமல் உழைத்தவர். 1922 ஜூலை 15 தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ஆத்தூரில் பிறந்த சங்கரையாவின் இயற்பெயர் பிரதாபச்சந்திரன். மாணவ பருவத்திலேயே பொதுவாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். நீண்ட நெடிய போராட்ட களங்களை கண்ட சங்கரையாவின் வரலாற்றில் முதல் போராட்டமே இந்தி திணிப்புதான். 1938 உயர்நிலை பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கும் சட்ட மசோதாவை அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்து போராட்டங்கள் வெடிக்க மதுரை வந்த ராஜாஜிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் சங்கரையா பங்கேற்றார். ஆங்கிலேயர்களின் தடையையும் மீறி மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் கிளை ரகசியமாக அமைக்கப்பட்ட போது அதில் இருந்த 9 உறுப்பினர்களில் சங்கரையாவும் ஒருவராவார். 1941 ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடிய அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து மதுரை அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்த சங்கரையா தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைதானார். அப்போது நாங்கள் வேலைக்காக போராடுபவர்கள் அல்ல, நாட்டு விடுதலைக்காக போராடுபவர்கள் என்று மாணவர்கள் மத்தியில் சங்கரையா கர்ஜித்தார். கைது நடவடிக்கையால் கல்லூரி தேர்வை எழுத முடியாமல் போக 18 சிறை கொடுமைகளை அனுபவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சி மீதான தடை 1942 ஜூலையில் நீக்கப்பட்ட பின் நடந்த மாணவர் சங்க மாநாட்டில் தமிழ்நாட்டு பிரிவின் பொதுச் செயலாளராக சங்கரையா தேர்வானார். அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்க காங்கிரஸ் முடிவு செய்தது. காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை விடுதலை செய்ய கோரி மாணவர்களை திரட்டி இயக்கம் நடத்தினார் சங்கரையா. பாளையங்கோட்டையில் நடந்த போலீஸ் தடியடியில் படுகாயம் அடைந்தார். அக்டோபர் மாதத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1944 சங்கரையா விடுதலை ஆனதும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின் அதே காலத்தில்தான் மதுரை சதி வழக்கு போடப்பட்டு பி ராமமூர்த்தி, சங்கரையா உள்ளிட்ட ஏராளமான கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சிறையிடப்பட்டார்கள். இந்திய சுதந்திரத்திற்கு முதல் நாள் தான் சங்கரையா விடுதலை ஆனார். சுதந்திர இந்தியாவில் முன்பை விட அதிக பொறுப்புகளுடன் பணியாற்றினார். ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலும் 1964 முதல் மார்க்சிஸ்ட் கட்சியிலும் உயர் பொறுப்புகள் வந்து சேர்ந்தன. மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழக செயலாளர், மத்திய குழு உறுப்பினர், விவசாயிகள் சங்கத்தின் தமிழக அனைத்திந்திய நிர்வாகி 1967, 1977, 1980 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று மொத்தம் 11 சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கம் பரவவும் வேறு ஒன்றவும் முக்கிய பங்காற்றியவர்களில் இவர் தவிர்க்க முடியாத நபராவார். 1964 கம்யூனிஸ்ட் கட்சியில் பிளவு ஏற்பட்ட போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உருவாக காரணமாக இருந்த 32 பேரில் சங்கரையாவும் ஒருவராவார். ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். 95வது வயதிலும் ஆணவ கொலைக்கு எதிராக போராட்ட களம் கண்டார். பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். சமூகத்திற்கான சங்கரையாவின் பணிகளை பாராட்டி கடந்த 2021 தகைச்சால் விருது அறிவிக்கப்பட்டது. தமிழக அரசின் தகைச்சால் விருதை பெற்ற முதல் நபரும் அவர்தான். அந்த விருதுடன் வழங்கப்படும் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அப்படியே முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்குவதாக அறிவித்து ஆச்சரியப்படுத்தினார் சங்கரையா. Thank you.